இயேசுவாண்டவர் சிலுவையில் பேசின நான்காம் வார்த்தையை நாம் தியானிப்போம். மத்தேயு 27:46. 9:00 இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சிலுவையில் ஆண்டவர் செய்த எல்லா காரியங்களும் ஒரு பண்டமாற்றம் என்று சொல்லலாம். அவர் இயேசு ஆண்டவர் தம்மை கொடூரமான மக்கள் கரத்தில் சமர்ப்பித்தார். அது நிமித்தமாக இன்று நாம் இரக்கமுள்ள மக்களின் கரத்தில் நம்மை ஆண்டு வைத்திருக்கிறார். He gave himself into the hands of the cruel, and therefore our lives are in the hands of the merciful. அன்று அவர் தன்னை கொடூரமான மக்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக இன்று அவர் நம்மை இரக்கமுள்ள மக்கள் கரங்களில் ஒப்படைத்து விட்டார். அன்று அவர் நிர்வாணமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் தொங்கினதுனால இன்று அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை, ஆசாரியனின் வஸ்திரத்தை, ராஜரீக வஸ்திரத்தை, சந்தோஷத்தின் களிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சிலுவையில் பாடுபட்டதுனால அது நிமித்தமாக இன்று நமக்கு அவர் நமக்கு இளைப்பாறுதலையும் சந்தோஷத்தையும் இரக்கத்தையும் கிருபையும் அவர் தந்திருக்கிறார். அவர் அன்று நமக்கு வர வேண்டிய தண்டனையை தன்மேல் சுமந்ததுனால இன்று நம்முடைய நியாய தீர்ப்பு ஏற்கனவே அவர் மேல் சுமத்தப்பட்டதுனால நாம் இன்று ஒரு ஆசீர்வாதகரமான ஜீவியத்தை நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆக சிலுவையில் எல்லாமே பண்டமாற்று என்று சொல்லக்கூடும். அப்படி என்றால் நம்முடைய பாவத்தை எடுத்து தன்மேல் சுமந்து தன்னுடைய நீதியை நமக்கு தந்துவிட்டார். நம்முடைய துக்கங்களை கஷ்டங்களை அவர் தன்மேல் சுமந்து அவர் நமக்கு இளைப்பாறுதலையும் ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார்.